டாக்டர், தினேஷோட மரணம் எப்படி நடந்திருக்கு? அதிகமான ரத்த போக்கினாலயா இல்ல குரல் வெள்ள கட் ஆனதாலயா? ரெண்டும் தான் காரணம். அரிவாள் வெட்டி விழுந்த உடனே தினேஷோட மரணம் நிகழ்ந்திருக்குமா இல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு மரணம் நிகழ்ந்திருக்குமா? அரிவாள் வெட்டுக்கு அப்புறமா சுமார் ஒரு 15 நிமிஷம் கழிச்சுதான் தினேஷ்க்கு மரணம் நிகழ்ந்திருக்கு. டாக்டர், அந்த 15 நிமிஷத்துல தினேஷோட உடம்புல என்னென்ன மாற்றம் நடந்திருக்கு? தினேஷ் தண்ணீர் குடிக்க முயற்சி செஞ்சிருக்கணும், ஏன்னா அவரோட வாயில தண்ணீர் ஊறி இருந்திருக்கு. கொஞ்சம் போல தண்ணீர் அவரோட உணவு குழாய் வழியா பாஸ் ஆயிருக்கு. தினேஷோட குடல்லையும் கொஞ்சம் தண்ணீர் இருந்தது. அந்த தண்ணீர் தினேஷோட கழுத்து வெட்டப்படுறதுக்கு முன்னாடி குடிச்ச தண்ணீரா இருக்கலாமா? வாய்ப்பு இருக்கா? இல்ல, எங்களோட மெடிக்கல் ரீதியான சோதனையில அந்த தண்ணீர் அவர் வெட்டப்பட்ட பிறகு குடிச்ச தண்ணீரா தான் தெரியுது. டாக்டர், மெடிக்கல் ரிசர்ச் படி குரல் வலை வெட்டப்பட்ட ஒருத்தர் தண்ணீரை வாயில உரிய முடியுமா முடியாதா? முடியாது. அப்படி தண்ணீர் உறிஞ்சினா தண்ணீரை முழுங்க முடியுமா முடியாதா? முடியாது. அப்புறம் எப்படி வெட்டுப்பட்ட பிறகுதான் அவர் வாயில தண்ணீர் இருந்ததா சொல்றீங்க? முதல்ல ஸ்ட்ரகிளிங் நடந்திருக்கு, அதுல அவரோட உடம்பு வேர்த்து உடம்புல இருந்த தண்ணீர் வற்றி போயிருக்கு. அவரோட மரணம் சம்பவிக்கிறதுக்கு முன்னால 20 நிமிடங்களுக்கு தண்ணீர் இல்ல. அதை நாங்க மெடிக்கல் டெஸ்ட்ல கண்டுபிடிச்சிட்டோம். வெட்டுப்பட்ட பிறகு அவரோட மரணம் சம்பவிக்கிறதுக்கு முன்னாடி தண்ணீரால அவரோட நாக்கு நனைஞ்சிருக்கு, உணவு குழாயும் நனைஞ்சிருந்தது, குடல்லையும் தண்ணீர் இருந்தது. சரிங்க டாக்டர், தினேஷோட கழுத்துல விழுந்தது ஒரே வெட்டா இல்ல ரெண்டு மூணு வெட்டு விழுந்திருக்கா? ரெண்டு முறை வெட்டு விழுந்திருக்கு, அதுவும் ஒரே இடத்திலேயே அந்த வெட்டு விழுந்திருக்கு. சீதா, தினேஷ நீங்க அருவாளால எத்தனை முறை வெட்டினீங்க? ஒரு தடவை தான் வெட்டினேன். யுவர் ஆனர், எனது கட்சிக்காரர் சீதா கொலை செய்யப்பட்ட தினேசை ஒரே ஒரு முறை தான் வெட்டி இருக்கிறார். அதன் பிறகு கொலை செய்யப்பட்ட தினேஷ் மருத்துவ ஆய்வின்படி தண்ணீர் குடித்திருக்கிறார். குரல் வலை வெட்டுப்பட்ட பிறகு தண்ணீரை குடிக்க முடியாது என்ற மருத்துவ உண்மைப்படி சீதா வெட்டியதால் தினேஷின் மரணம் நிகழவில்லை என்பது இதன் மூலம் தெளிவாகிறது. தினேஷை சீதா வெட்டினார் என்பது மட்டும் உண்மை, அதுவும் ஒரு முறை தான் வெட்டியிருக்கிறார். மருத்துவ அறிக்கையின்படி தினேஷின் கழுத்தில் 2 வெட்டுகள் விழுந்துள்ளது. அப்படியானால் 2வது முறை தினேஷின் கழுத்தில் வெட்டியது யார்? இந்த உண்மையை கண்டுபிடிக்க வேண்டும். எனது கட்சிக்காரர் சீதா இந்த கொலையை செய்யவில்லை என்பது இதன் மூலம் உறுதியாகிறது. எனவே உண்மையான குற்றவாளி யார் என்பதை கண்டுபிடிக்க கணம் நீதிபதி அவர்கள் போலீசாருக்கு உத்தரவிட வேண்டும் என்று தாய்மொழியுடன் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர்.